ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீக்ஷு கேரம் யூடியூப் லேர்னிங் சேனல். தமிழில் முதல் முறையாக உங்களுக்காக இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கரை வந்து எப்படி ஸ்கிட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறது, ஹேண்ட் ஷிவரிங், அதுக்கப்புறமா வந்து சில பேர் விளையாடும் பொழுது வந்து லைட்டாக பேக்கில் போகிற மாதிரி ஜர்க் இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் ஆகிறது, அதுக்கப்புறமா ஒரு காயினை பாக்கெட் பண்ணணும்னா எந்த மாதிரியான ஃபோர்ஸ் தேவைப்படுது, ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மூணு விஷயமே வந்து ஒரு கேரம் போர்டு பிளேயருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிறது வந்து காயின் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ரைக்கரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு காயினை வந்து பாக்கெட் பண்ணுறது, இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து மெயினாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா உங்களுடைய கிரிப்பு. கிரிப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கிரிப்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதில் உங்களுடைய கிரிப்பு என்னவோ அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்கரை வந்து ஹோல்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து விளையாடுறது வந்து க்ளோஸ்ட் கிரிப்பு. நான் வந்து எப்படி ஸ்ட்ரைக்கரை வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு காயினை பாக்கெட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த காயினை வந்து நான் பாக்கெட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைக்கர் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் இந்த காயினை வந்து நான் பாக்கெட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஸ்ட்ரைக்கரை வந்து எப்படி ஹோல்ட் பண்ணி எப்படி நான் பாக்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து பண்ணேன்னா இங்கே பாருங்கள், ஸோ என்னுடைய கிரிப் வந்து க்ளோஸ் கிரிப், அதனால் நான் இந்த மாதிரி கிரிப்பில், ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான எந்த கஷ்டமான பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அட்டம் பண்ணலாம், கண்டிப்பாக அது வந்து சக்சீட் ஆகும். நீங்கள் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காயின்ஸ் இந்த பக்கத்தில் இருந்ததுன்னா இந்த காயினை வந்து நல்லா கான்ஃபிடெண்ட்டாக போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காயின் வந்து அவசர அவசியமாக வச்சு அடிச்சிடுவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, சில சமயம் வந்து உங்களுக்கு அந்த கண்ட்ரோல், உங்களுக்கு அந்த எய்மு, அப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு காயின் இருந்தாலும் ஈவன் தோ இது வந்து பக்கத்தில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் சரி, எந்த காயின் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஸ்ட்ரைக்கரை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி நல்ல கான்ஃபிடெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு காயினை பாக்கெட் பண்ணுறது வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களால் வந்து மேட்ச்லேயும் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எஸ், இதை சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து உங்களுடைய கேமில் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிய வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி விளையாடுறதுக்கும் இந்த ஸ்ட்ரைக்கரை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி ஒரு காயினை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பாக்கெட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இனிஷியலாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன் ஸ்ட்ரகிள் ஆகுன்னா, உங்களுடைய கேம் பேட்டர்னே வந்து இதை மாற்றுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆகும். பட் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சக்சீட் ஆகலாம். எல்லா பிளேயருமே வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்களே பார்த்துருக்கீங்கன்னா நிறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் சாம்பியன் இருக்கட்டும், ஸ்டேட் லெவல் பிளேயர்ஸாக இருக்கட்டும், நேஷ்னல் லெவல் பிளேயர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ட் பண்ணி தான் வந்து உங்கள் காயினை போடுவாங்க. எடுத்த உடனே வந்து சைக்கிள் வச்சு உடனே அடிச்சிட மாட்டாங்க, வச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் போடுவாங்க. அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஒரு காயினை 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாக்கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுடைய ஷிவரிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஷிவரிங் இருக்கும், ப்ளஸ் விளையாடும் போது லைட்டாக பேக்கில் போகிற மாதிரி ஒரு ஜெர்க் வந்து கொடுப்பாங்க விளையாட பாக்கெட் பண்ணும் போதோ. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அது இல்லாமல் வந்து உங்களுடைய ஃபிங்கர்ஸோடைய ஸ்டிஃப்னஸ் வந்து எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ ஃபிங்கரோடைய ஸ்டிஃப்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணணும்னா, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கர்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம், விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போர்டில் இந்த மாதிரி விரல வச்சுட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு 5 to 10 times. அதுக்கப்புறமா வந்து அந்த ஆங்கிள் வந்து இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள் ஒரு 10 times, இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டில் ஒரு 10 times வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர் எல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதை எடுத்து இந்த மாதிரி வந்து க்ரஷ் பண்ணுங்கள். இப்படி க்ரஷ் பண்ணிங்கன்னா என்ன ஆகணும், உங்களோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே இருக்கிற ஸ்டிஃப்னஸ் எல்லாமே போகும். இதுவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்மைலி பால் இருக்கலையே, ஸ்ட்ரெஸ் பால் சொல்லுவாங்க, அந்த பால் இருந்தாலுமே நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகணும், உங்கள் ஃபிங்கர்ஸ் இருக்கிற ஸ்டிஃப்னஸ் வந்து கம்மியாகும், உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து விளையாடுறதுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஜாயின்ட்ஸ்லாம் பெயின் வராது. ஸோ இது வந்து ஒரு டைப்பு.
ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், இந்த ட்ராப்பர் க்ரஷிங் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கம்மியாகும். ஸ்டிஃப்னஸ் கம்மியான ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஃபிங்கரும் வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்ட்ரைக்கரை ரிலீஸ் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த ஹேண்ட் ஷேவரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஹேண்ட் ஷேவரிங் வந்து பெரும்பாலும் ஏன் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயினை வந்து அவங்க கான்ஃபிடெண்ட்டாக போட முடியுமா முடியாதா அந்த மாதிரி ஒரு டைலமா வந்து உங்களுடைய மைண்டில் வந்து இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஷேவரிங் வரும். ப்ளஸ் அது இல்லாமல் அந்த ஜர்க்கும் வந்து அதோட காரணம் தான். ஸோ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரைக்கரை வந்து எப்படி ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து பாக்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணாலே வந்து உங்களுக்கு இந்த இதுலேருந்து ஈஸியாக ஓவர் கம் ஆகலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு ஹேண்ட் ஷேவரிங்லாம் இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைக்கரை வந்து நீங்கள் ஒரு காயின் போட போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கரை பிளேஸ் பண்ண உடனே 1, 2, 3 அடிச்சிடணும். நீங்கள் வந்து அதை வச்சுட்டு நீங்கள் ரொம்ப நேரமே வந்து அப்படி யோசிச்சுட்டே இருந்தீங்க வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா மைண்டு இந்த காயின் போகுமா போகாதா போகுமா போகாதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரைக்கரை பிளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 3 seconds தான் 1, 2, 3 ஹிட் அவ்வளோதான். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ஆன்சுவரிங்லேருந்து ஈஸியாக ஓவர் கம் ஆக முடியும். நீங்கள் அதுக்கு மேலே டைம் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்ட் வந்து என்ன ஆகும்னா அந்த காயின் பாக்கெட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து உங்களுக்கு காயின் பாக்கெட்டும் ஆகாது, ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஷிவரிங்லேருந்து நீங்கள் ஓவர் கம் ஆக மாட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சில சமயம் வந்து உங்களுக்கு ஈவந்தோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணாலுமே வந்து உங்களால் வந்து ஓவர் கம் ஆக முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் அப்புறம் வந்து சில யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைண்டு வந்து காம் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் எய்மிங் டெக்னிக், உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணுன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ஷிவரிங்லேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டிப்ஸு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு காயின் அடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ பாக்கெட் இப்போ நான் என்னுடைய ஹிட்டிங் ஏரியா பக்கத்தில் இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும், இல்லை கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா இதுக்கு நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும், இல்லை பாக்கெட் பக்கத்தில் இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஹிட்டிங் ஜோன், ஸோ ஹிட்டிங் ஜோன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோவுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய ஹிட்டிங் ஜோன் தான். இதிலிருந்து தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து பாக்கெட் பண்ணுவாங்க. பட் அதுக்குமே வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது, ஃபார் சில வழிமுறை இருக்குது இதை பாக்கெட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த காயினை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஃபோர்ஸில் தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்கரை வந்து அதில் ஹிட் பண்ணணும். அதுக்கு மேலே போனாலும் அதுக்கு கீழே போனாலும் உங்களால் பாக்கெட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த காயினை வந்து நான் வந்து கரெக்டான ஃபோர்ஸில் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், கரெக்டாக பாக்கெட் ஆச்சு. நான் இதுவே வந்து இந்த இருக்கிற காயினை வந்து நான் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தா என்ன ஆகுது பாருங்க, உங்களுக்கு வந்து பவுன்ஸ் ஆகும். ஸோ அது இந்த காயினே வந்து நான் இங்கே இருக்கிற காயினை நான் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக கொடுக்குறேன், பாக்கெட் பக்கத்தில் தான் போவோம், பாக்கெட் போவோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏற்றபடி நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து உங்களுடைய ஸ்ட்ரைக்கருக்கும் உங்கள் காயினுக்கும் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஸ்ட்ரைக்கருக்கும் உங்களுடைய காயினுக்கும் இவ்வளோ கேப் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ இதுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஸ்ட்ரைக் பாயிண்ட் வந்து பாதியில் தான் நிற்கும், அதுக்கு மேலே போகாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னா ஸ்ட்ரைக்கரும் காயினும் ஒரே லெவலில் ட்ராவல் ஆகணும், அப்போ தான் இந்த காயின் பாக்கெட் ஆகும். அப்படி பண்ணதுனால பாக்கெட் ஆகாது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸோ இந்த காயினை வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட காயின் மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணுறேன், போகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காயினை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகம் பண்ணணும், ஃபோர்ஸும் அதிகம் பண்ணணும், ஸ்ட்ரைக்கரும் வந்து இந்த காயின் கூடவே போயிடும், அப்போ தான் வந்து பாக்கெட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இது டாக்டிக்ஸ். அப்போ இன்னொன்று இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காயினை வந்து நீங்கள் வந்து பாக்கெட் பண்ணுற மாதிரி நீங்கள் வேறு ஒரு காயினை வந்து விளையாடலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக இதை பிளேஸ் பண்ணிட்டோம், பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் கரெக்டாக இந்த இதில் வந்து ஸ்ட்ரைக்கர் வந்து ஹிட் ஆகணும், அப்போ இது வந்து பாக்கெட் ஆகும், ஸ்ட்ரைக்கர் இந்த இடத்துல ட்ராவல் ஆகும். ஸோ தட் இந்த ஏரியாலாம் இல்லை இதுக்கு மேலே இருக்கிற ஏரியாவில் வந்து உங்கள் காயின் எதெல்லாம் இருந்ததை நீங்கள் விளையாடி அதை வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிற காயின் பார்த்தோம் இல்லை, இந்த காயினை வந்து நம்ம பாக்கெட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது, அதே மாதிரி இங்கே இருக்கிற காயினுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் தேவை, அதே மாதிரி பாக்கெட் பக்கத்தில் இருக்கிற காயினுக்கு வந்து நான் வந்து அதிகமாக கொடுக்கணுமா, ஏன்னா இங்கே இருக்கிற காயினுக்கு வந்து நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்ததுனால
இந்த காயினுக்கும் அந்த காயினுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால அதிகமாக கொடுக்கணும்னா அப்படி கிடையாது. இந்த மிடில் ஆஃப் தி போர்டு, இந்த மிடில் ஆஃப் த போர்டு வந்துங்க, இந்த மிடில் ஆஃப் த போர்டில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இதுக்கு மேலே போக போக நீங்கள் வந்து ஃபோர்ஸை வந்து கம்மி பண்ணிகிட்டே போகணும், அப்போ தான் வந்து உங்களால் வந்து அந்த பாக்கெட் பண்ண முடியும். பட் ஃபோர்ஸ் வேறு, ட்ராவலிங் தி ஸ்ட்ரைக்கர் வேறு. நீங்கள் ட்ராவல் ஸ்ட்ரைக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அதிகமாக போகணும், பட் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கணும். அது எப்படி பண்ணுறது பாருங்கள், இப்போ வந்து இப்போ அந்த காயின் நான் போட போகிறேன்னா இங்கே பாருங்க, என்னுடைய ட்ராவல் ஆஃப் தி ஸ்ட்ரைக்கர் வந்து தூரமாக தான் இருக்கும், பட் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இதுவே வந்து நான் வந்து தூரமாக இருக்கிறதுனா நான் வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறேன், அடுத்த என்னாகும் இப்படி தான் பவுன்ஸ் ஆகும். ஸோ இதுவுமே வந்து ப்ராக்டிஸில் தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பட் இருந்தாலுமே வந்து இது ஜஸ்ட் டிப்ஸ் மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு தெரியாது, அதனால வந்து அவங்களுடைய காயின்ஸ் வந்து அவங்க மிஸ்ஹீட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எல்லா காயினுமே வந்து சக்ஸஸாக வந்து பாக்கெட் பண்ணலாம். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கேரம் வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேடி. பை பாய்.